தீபாவளி வேற முடிஞ்சிடுச்சு, இங்க இருக்கிற பட்டாசு எல்லாத்தையும் வெடிச்சு முடிக்கணுமே. நிறைய பட்டாசு வாங்கி வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஏகப்பட்ட பட்டாசு இருக்கு. சரி வெடிப்போம். ஓகே ஒன்னு ரெண்டு. இங்க பாருங்க கைஸ் புஷ்வான எப்படி புஷ்னு வந்துட்டு இருக்குன்னு. ஓகே இதையும் வெடிக்க வைக்கலாம். ஐயோ டாய் என்னடா இது, பக்கத்திலே பத்துக்குச்சு. இது என்னது, இது வித்தியாசமான வெடியா இருக்கும் போல இருக்கே. ரைட் ஓகே கரெக்டா அந்த புஷ்வானத்தை பார்த்து வைப்போம். ஓகே இப்ப ஒன்னு ரெண்டு மூணு கடைசியா ஒண்ணு நாலு. ஐயோ சேர் பத்திக்கிச்சே. ஐயோ இத மட்டும் பிராண்டின் மாமா பாத்தாரு, என்ன தொளிச்சு புடுவாரு தொளிச்சு. அவர்கிட்ட போய் நைசா பேச்சு கொடுப்போம், அவர் அந்த பக்கம் பார்க்க கூடாது. பிராண்டின் மாம்சே வெடியெல்லாம் வெடிச்சு முடிக்க போறேன், அங்கிட்டு பாக்காத மாம்சே இங்கிட்டு பாரு. ஓ சின்சனே சொல்றா, நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அது என்னடா சின்சனே, என்னமோ புசுவான எரிஞ்சிட்டு இருக்கு போல. சரி சரி நல்லா வெடிச்சு கொண்டாடு, நானும் தீபாவளிய ஜாலியா என்ஜாய் பண்ணேன் நேத்து. ஏ ஜாலி 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 ஜாலி. ஆமா சின்சனே, என்னடா புஸ்வானு இன்னும் அணியாம அங்க எரிஞ்சுக்கினே இருக்குது. நெருப்பே அணைஞ்சு போச்சு. இப்ப நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆகா அந்த கட்டை. டேய் யாரா இவனுங்க? நெருப்பே அணைஞ்சு போச்சா? இதுல தீயணைப்பு வேற இருக்கு, வர வரானுங்களா? வாங்கடா போங்கடா, அங்கிட்டு போங்கடா. ஒண்ணு நெருப்பு எரியல, போங்க போங்க. இங்க பாருங்களேன், நெருப்பே அணைஞ்சு முடிஞ்சிருச்சு. அணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நெருப்பை இது பண்றதுக்கு வராங்க போல. சே இவங்களெல்லாம் என்ன பண்றது? சரி ஓகே, நாளைக்கு காலையில இருந்துச்சு. நாளைக்கு லீவ் தானே, அதனால காலையிலயே எந்திரிச்சு இந்த அவ்வளவு வெடியையும் வெடிச்சு தீத்துற வேண்டியதுதான். சரி ஓகே இங்க இருக்கிற புஸ்வானத்தை நம்ம இப்ப பத்த வைப்போமா. ஓகே ஒன்னு ரெண்டு. ஓகே அடுத்து இன்னொன்னு மூணு. அதுக்கப்புறம் நாள் இங்க பாருங்க எப்படி பத்திக்குச்சு அப்படின்னு. ஐயோ மறுபடியும் சேர் பத்திக்குச்சே. உர்ற 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 இந்த பிராங்கின் மாமா பாத்திர கூடாது. டேய் சின்சானே, அங்க என்ன புஸ்வானம் அப்படி எரியுது? இவனுங்களாம் யாரா? டேய் புஸ்வானத்தை பத்த வைக்க சொன்னா நம்ம வீட்டு சேர பத்து வச்சிருக்கே, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா சின்சானே, நம்ம போய் தூங்குமா? நம்ம நாளைக்கு காலையில வந்து இதை வெடிச்சுக்கலாம். என்ன எத்தனை வெடி வச்சிருக்க? புஸ்வானம் கம்பி மத்தாப்பு நிறைய வச்சிருக்க போலயே. யோ மாம்சே இது ஜஸ்ட் சாம்பிள் தான், என்ன வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாக்ஸ் ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள ஏகப்பட்ட வெடி இருக்குது மாம்சே. அது நாளைக்கு தான் நான் எடுத்து எல்லாத்தையும் வெடிக்க போறேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு கசாமா மசாவு மேனி போச்சன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுல டமால்ட்டு மேல டமாக்கா கொண்டாட போறேன் மாம்சே. நீ என்ன சொல்ற? டேய் சின்சனே அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்டா, இன்னைக்கு இப்பவே இருட்டாயிடுச்சு. நான் வேற ரொம்ப ஜூஸை குடிச்சுப்பிட்டேன், அதனால வீட்டுக்கு போய் ஒழுங்கா தூங்கினாதான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா இந்த பக்கம் எங்கேயாவது கீழே விழுந்து கிடப்பண்டா. சரி வா நம்ம வீட்டுக்குள்ள போய் தூங்குவோமா? ஓகே மாம்சே, நம்ம இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா முழிச்சு வெடி வெடிக்கலாம் மாம்சே. சரிரா சரிரா, இங்கிட்டு வேற கொஞ்சம் வெடி, வீட்டுக்குள்ள வேற நிறைய வெடி வச்சிருக்கானா. சரி வா சின்சான் நம்ம தூங்குவோம். ஓப்பா டேய் சின்சான் குட் நைட். தீபாவளிக்கு தாத்தா எனக்கு வெடி வாங்கி தரல, அதனால இங்க இருக்கிற எல்லா வெடியையும் எடுத்துட்டு போய் நாளைக்கு நான் வெடிக்க போறேன். இந்த கிராணி கலவையை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, முதல்ல இவனுங்க தூங்கியிருக்கானுங்களா முழிச்சிருக்கானுங்களான்னு பார்க்கணும். நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்களா? நல்லது, இங்கே ஏகப்பட்ட பட்டாசு இருக்குதே, இதை அவ்வளோத்தையும் இன்னைக்கு நான் சுருட்டிட்டு போறேன்டா. யாருக்கிட்ட? இந்த கலவி கிராணிக்கிட்டேவா. இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெடி இருக்குது, புசுவானோ குளமானோ கம்பி மத்தாப்பு பிஜிலி வெடி ராக்கெட்ல இருந்து
எல்லா வெடியும் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன். என்கிட்ட இருந்து எதுவும் தப்பாது. எல்லாத்தையும் என் மந்திர சக்தி மூலமா என் கார்ல எடுத்து வச்சாச்சு. இனிமே இந்த பட்டாசு எல்லாம் எனக்குதான். அதனால யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். பிராங்கிலின் முழிச்சு வெடி எங்கன்னு தேடுறதுக்குள்ள நம்ம இந்த வழியா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இதா வந்துட்டேன் வந்துட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். எப்பாடா நல்லா தூங்கி நல்லா முழிச்சாச்சு. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம் இன்னைக்கு வெடி வெடிக்கணும்னு. ஆமாம் டேய் இங்கே ஏதோ மிஸ் ஆகுது. ஐயோ டேய் சின்சானே, ஐயோ சின்சானுக்கு இருந்த வெடியை வேற காணுமே. ஏன் ஆட்டையை போட்டு கொண்டு போனான்னு தெரியலையே. நைட்டு நம்ம வேற நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ வந்து கையை காமிச்சிட்டான்டா, அவனோட கை வரிசையை காமிச்சிட்டான். எங்கே இங்கே இருந்த நாலே நாலு புஷ்வானம் மட்டும் இருக்குது, ஆனால் பின்னாடி இருந்த வெடியை ஒன்றுத்தையும் கூட காணுமே. இது வேற எங்கே போச்சுன்னு தெரில. சின்சானுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என் சண்டைக்கு நின்று மறுபடியும் அவ்வளோ வெடியும் வாங்கி கொடுன்னுல கேட்பான். அதுக்கெல்லாம் என் காசு இல்லைப்பா. நம்ம அப்படியே இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. சின்சானை கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதான். டேய் சின்சானே உன் வெடியை காணும்டா. என்ன சொல்ற, வெடியை காணுமா? யோ மாம்சே இங்க இந்த வெடியங்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்கணும். யோ மாம்சே இந்த மாதிரி வெடியை நீ எடுத்து வச்சு அடுத்த தீபாவளிக்கு வெடி வெடின்னு சொல்லி அது எல்லாமே நம்மத்து போச்சு. உனக்கே தெரியும்ல, இந்த பாரு மாம்சே ஒழுங்கா அந்த வெடியை எங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கியோ எடுத்து தந்துரு, இல்ல நான் உன்னை இப்படி நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன் மாம்சே. டேய் டேய் சின்சன் இருறா சொன்னா கேளுடா. நான் இல்லடா அதை எடுத்து வைக்கலடா. நான் என்ன சின்ன பையனடா, அது மட்டும் இல்லாம நான் நிறைய ஜூஸ் குடிச்சு நான் நேத்து எடுத்தே வைக்கலடா. அப்படியா, நீ எடுத்து வைக்கல, அப்ப வா என் கூட வா, நம்ம வந்து அந்த வெடியை தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லனா எனக்கு நீ புது வெடி வாங்கி கொடுக்கணும். வா, எனக்கு இன்னைக்கு நீ வெடி வாங்கி தந்தே ஆகணும். நான் இன்னைக்கு நிறைய வெடிய மசாவ கசாமாவ எல்லாம் கூப்பிட்டு வெடிக்கலாம் நினைச்சா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் சின்சனே ஓ மேல பிராமிஸ் ஆனா அந்த வெடியை எடுக்கவே இல்லடா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்ட உண்மையாவே அஞ்சு பைசா காசு இல்லடா சின்சனே. தீபாவளிக்கு அவ்வளோ செலவு பண்ணி விட்டேன்டா, புது ட்ரெஸ் எல்லாமே எடுத்தோம்லடா. இங்க பாரு மாம்சே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ வெடி வாங்கி தந்தே ஆகணும். இங்க பாரு, சீக்கிரம் வண்டி எடு போ. இன்னைக்கு எனக்கு நீ வெடி வாங்கிட்டா, எனக்கு வெடி வேணும். டேய் சின்சன் உண்மையாவேடா இருறா, என் மொபைல்ல வேணா பாடுறா. ஒரு அஞ்சு பைசா காசு இல்லடா. இங்க பாடுற ஜிபே பாடுறா, அஞ்சு பைசா காசு இல்ல. டேய் சின்சனே உனக்கு வெடியை வாங்கிலாம் தர முடியாது, ஆனா ஒரு வழி பண்ணலாம். உன் வெடியை எவன் எடுத்துட்டு போனானா அவனை கண்டுபிடிச்சி வேணா உனக்கு நான் வெடியை எடுத்து தந்துடுறேன். எப்பா டேய் வா வா வந்து வண்டியில ஏறு. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? அவஞ்சர்ஸை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் டிடெக்டிவ் வேலைலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்ப்பாங்க. அதனால சின்சனே இங்கே பாரு, நீ ஒன்றும் வருத்தப்படாத, அதெல்லாம் உடனே கிடைச்சிரும். உன் வெடி தானே உனக்கு கிடைச்சிரும். இங்கே இரு மாம்சே, நீ மட்டும் போய் சொன்னேன்னு வையேன், அதுக்கப்புறம் பெரிய கட்டத்துக்கு தலையிலேயே போட்டு வாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அடேய் ஏன்டா இப்படி பேசுற டேய் சின்சனே? வர வர இவன் சரியில்லை காய்ஸ். சரி ஓகே, நம்ம சீக்கிரமா போயிட்டு இவன் வெடியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இதுக்கு தான் நம்ம அவஞ்சஸ்ட்ட போயிட்டு இருக்கோம். 5 minutes later. ஓகே மக்களே, இங்க தான் வந்துட்டு அவஞ்சர்ஸ் இருக்கிறதா வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க புதுசாக வீடு வாங்கியிருக்காங்களாமா, இதுதான் அந்த வீடாமா? ஸோ இனிமேட்டு அவஞ்சர்ஸ் வந்து இங்கே தான் இருப்பாங்களாமா? அதனால் இப்போ நம்ம அவஞ்சர்ஸை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் சார், ஹல்கு, அப்புறம் நம்ம இது யார், ஸ்பைடர்மேனு, மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க. இவங்கள்ட தான் போய் கேட்க போகிறோம். இங்கே பாருங்க அவஞ்சர்ஸ், அதாவது அயன்மேன் சார், இந்த சின்சன் பைபுளியோட வெடியை எவ்வளோ நைட்டோட நைட்டாக வந்து ஆட்டே போட்டான். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ தானே? எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ராங்க்லினே, நாங்கள் இன்னைக்கு ஃப்ரீ தான், ஆனால் தீபாவளின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால நாங்களும் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் நீ இப்படி வந்து எங்களுக்கு வேலையை சொல்கிறியடா. அப்படியா என்மேன் சார், அப்போ ஒன்று பண்ணலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு $1 million மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க, நான் இவனுக்கு வெடி வாங்கி கொடுத்துட்றேன். டே டே என்னடா $1 million கேட்குறா? ஏன்ட்டே காசு இல்லைடா, சின்சனோட வெடியை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்கே பாரு, இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஏதோ ஒரு மலைக்கு மேலே இருக்காராமா. நீ போயிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் கண்டுபிடி, அவரை கண்டுபிடிச்சி ஒரு மந்திரத்தை போட சொல்லி. நான் சின்சனை கூப்பிட்டு போயிட்டு அந்த வெடியை எவன் எடுத்தான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணுறோம். நீ போயிட்டு முதல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் கண்டுபிடிடா ஃப்ராங்க்லின். சரி ஓகே அயன்மேன் சார், பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆமா அயன்மேன் சார், நீங்க என்ன பைக் எல்லாம் ஓட்டுவீங்களா? உங்களுக்கு பைக் எல்லாம் ஓட்ட தெரியுமா? டேய் சின்சனே, எனக்கு பைக் ஓட்ட தெரியாதாடா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓகே கைஸ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
நேரா நம்ம பிராங்க்லின் வீட்டுக்கு தான் போக போறோம். பிராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சின்சனோட பட்டாசெல்லாம் எவன் எடுத்து திருடிட்டு கொண்டு போனா அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேடி கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு இப்ப நம்ம பிராங்க்லின் வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்ப நம்ம வந்து பிராங்க்லின் வீட்டுக்கு வந்தாச்சு. டேய் சின்சனே, உன் பட்டாசு இங்க தானே காணாம போச்சு, எனக்கு ஏதாவது டீடைல் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்க அயன்மேன் சார், நேத்து நைட்டு பிராங்க்லின் மாமா நல்லா ஜூஸ குடிச்சிட்டு தூங்கிட்டாரு, நானும் தூங்கிட்டேன். ஆனா பட்டாசு காலையில காணாம போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அடே இதுதான் உனோட க்ளூவா? சரி ஓகே, கவலைப்படாத, என் கையில இருக்கிற இந்த மிஷின் ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது பட்டாசு எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடிய ஒரு மிஷின். இதை வச்சு இன்னைக்கு பட்டாசு எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுக்குள்ள முதல்ல இருக்குதான்னு பாக்கலாம். வீட்டுக்குள்ள எந்த வித சிக்னலும் வந்த மாதிரி இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் சின்சன், கண்டிப்பா அந்த பட்டாசு வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே தான் எங்கேயோ இருக்குது. இரு இந்த இடத்துல தேடி பார்க்கலாம். இந்த பக்கம் ஏதாவது பட்டாசு இருக்குதா? பட்டாசு இந்த பக்கம் எதுவுமே இல்லையே. சர்ரா தேடி பார்க்கலாம். ஓகே இந்த பக்கம் எந்த பட்டாசும் இல்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சு பிராங்க்லின் வந்து உன் பட்டாசு எடுத்து ஒளிச்சு வைக்கலடா, வேற எவனோ தான் பட்டாசு எடுத்துருக்கணும். இரு நம்ம அப்படியே வெளியே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்கார எவனா அது எடுத்துட்டு போயிருப்பானோ. அதனால இரு பாத்துக்கலாம். என்ன இந்த பக்கம்? ஹே இங்க ஏதோ சிக்னல் கே காமிக்குது. இரு இந்த பக்கம் அதிகமா இருக்குதுடே சின்சனே, இந்த பக்கம் அதிகமா சின்சன் சி சிக்னல் காமிக்குதுடா. இங்க பாருடா, இங்க ஒரு பட்டாசு இருக்குடா. இது உன்னோட பட்டாசு தானா? அடடே ஆமா ஆமா என்ன சார், இது என்னோட பட்டாசு தான். இருடா இருடா, பக்கத்துல எங்கயோ வந்துட்டு மறுபடியும் பட்டாசு. டேய் இங்க பாருடா, இங்கேயும் பட்டாசு இருக்குது. ஆஹா இந்த பக்கமும் பட்டாசு. என்னடா இது, அந்த பக்கமும் ஒரு பட்டாசு இருந்த மாதிரி இருக்குது. டேய் சின்சனே, உன் பட்டாசை எடுத்துட்டு போனவன் அப்படி போற வழியெல்லாம் பட்டாசை கீழே போட்டு போயிருக்காண்டா. இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கே, அந்த பட்டாசு எவன் எடுத்துட்டு போனானோ அவனை கையும் கல்வமா பிடிச்சிடலாம். வா வா சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு. நினைக்கிறேன் என்னது? ஓகே காய்ஸ், இப்போ நான் போயிட்டு வரேன். இங்கே பாருங்க ஸ்பைடர்மேன் அண்ட் ஹல்க், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி எனக்கு லொக்கேஷன் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் கண்டுபிடிக்க போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, அவர் மந்திரம் போட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து யார் எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். அதனால தான் இப்போ அவரை தேடி போயிட்டுருக்கோம். பட்டாசு மட்டும் கிடைக்கல, இந்த சின்சன் பைப்பில் என் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் கரியாக்கிடுவான். அது மட்டும் இல்லை, காரை விற்று எனக்கு வாங்கித்தாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம அவன்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது கைஸ், தொல்லைக்கு மேலே தொல்லை பண்ணுவான். அதனால் எப்படியாவது பட்டாசு மட்டும் தேடி கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டோம் வைங்களேன், அப்பாடா அப்போ தான் ஒரு பெரிய நிம்மதியே நம்மளுக்கு கிடைக்கும். சரி ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு டாக்டர் சேஞ்ச் இருக்கிற இடத்துக்கு போகலாம். 5 minutes later. Okay guys, இந்த மலைக்கு மேல தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க, லொகேஷன் அனுப்பியிருந்தாங்க. இங்க பாருங்க, இங்க தான் இருக்காரு நம்மாலே. ஓகே இருங்க, வண்டியை படிட்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு போல, அவர்கிட்ட போய் நம்ம பேசுவோம். முதல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, எவனோ ஒரு லூசு பைய எங்க வீட்டுக்கு வந்து சின்சனோட பட்டாசு அவ்வளோதையும் திருடிட்டு போயிட்டான். அதை நீங்க தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களேன். இங்க பாரு பிராங்க்லின், பட்டாசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே லைக்கை போட்டு விடணும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அடித்து ஆளில் போடணும். கமெண்ட் செக்ஷனில் சின்சேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். இது எல்லாம் பண்ணுனா உனக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ கமான் கைஸ், கேட்டுச்சுல்ல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அடித்து ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம இதே மாதிரி நிறைய சூப்பர் சூப்பரான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சின்சேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க மக்களே. அப்போ தான் இந்த ஆள் பட்டாசெல்லாம் கண்டுபிடிச்சி தருவார், இல்லைன்னா பட்டாசு கிடைக்காது கைஸ். அதனால தான் ஸோ பட்டாசு
காசு அதெல்லாம் சின்சான் கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டேன், இப்போ நான் அடுத்து என்ன பண்றது? கொஞ்சம் தள்ளி போ பிராங்க்லின், நான் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓம் கிரீம் கிரீம் ஜண்டா, பட்டாசு யார் எடுத்துட்டு போனதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓம் கிரீம் கிரீம் ஜண்டா, பட்டாச யார் எடுத்தது? ஓஹோ இதுதான் எடுத்துச்சா? ஓகே பிராங்க்லினே, நீ ஒன்றும் கவலைப்படாத, பட்டாசு எடுத்தது அந்த பொக்க வாய்க்கலவி கிரானி தான். அதுவும் வீட்டுக்கு வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது எடுத்துட்டு போயிருக்கு போல. சரி அதோட லொக்கேஷனை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், நீ அதை போய் கண்டுபிடி. சீக்கிரமா போப்பா, இல்லைனா பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டு வெடிச்சுக்க போகுது. சரி நான் மறுபடியும் தியானம் பண்றேன். ஆஹா, அப்ப அந்த பொக்க வாய்க்கலவி கிரானி தான் இதுக்கெல்லாம் காரணமா? ரொம்ப நன்றி சார். இப்ப நான் சட்டு புடுன்னு போயிட்டு அந்த பட்டாசு எடுத்துட்டு வரணும். அந்த கலவி வேற பட்டாசு எடுத்து வெடிச்சுச்சா, இல்ல அந்த பொக்க வாய்க்கலவி வாய்க்குள்ளேயே தூக்கி போட்டுச்சான்னு தெரியலையே. இருங்கடா இருடா, வரண்டா வரண்டா கலவி. அந்த கலவை வேற, இப்போ ஒரு தீபாவளிக்கு ஒரு பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டானா கலவிக்கு? அந்த கலவி எங்க பட்டாசு ஆட்டைய போட்டு போகுது? இருங்க இருங்க, இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு அந்த கலவியை பிடிக்கிறேன். அந்த கலவி இருக்கிற இடம் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் தூரம் இல்ல, இங்க இருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ சட்டு புட்டுன்னு ரோடை பிடிச்சி இன்னைக்கு எப்படி போக போறேன்னு மட்டும் பாருங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயாச்சு, அந்த அவ்வளோ பட்டாசையும் ரிட்டன் ரெக்கவரி பண்ண போறேன். இதோ வந்துட்டேன்டி கலவி. இங்கிட்ட நிறைய பட்டாசு இருக்குது. ஃபேங்க்லின் வீட்டுல இருந்து இவ்வளோ நிறைய பட்டாசு நம்ம ஆட்டையை போட்டுட்டோம். இதாவத்தி நம்ம வேடிக்க வேண்டியதுதான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பட்டாசு இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா இன்னைக்கு நைட்டே வெடிச்சு காலி பண்ண போவேன். நைட்டு வர நம்ம வெயிட் பண்ணலாம். இங்க பாடுறா சின்சானே, பட்டாசு எல்லாம் இந்த பக்கமா தான் விழுந்து கிடக்குது. ஓகே யார் எடுத்துட்டு வந்திருப்பான்னு கரெக்டா எனக்கு தெரியலையே. இருறா பட்டாசு, என்னடா பட்டாசு காணும்? ஓ அந்த பக்கம் இருக்குதா? ஓஹோ அப்ப இங்கிட்டு இருந்து நேரா வேற போயிருக்கா பட்டாசு? இங்க பாடுறா ஏகப்பட்ட பட்டாசு கீழே விழுந்து கிடக்குது. இருறா யார் எடுத்திருக்கான்னு முதல்ல பாக்கலாம். அங்க யாரும் இருக்கிறோம். அட்டை கலட்டு கலவி, நீதான் பட்டாசு எடுத்தியா? என்ன திமுறா சின்சனோட பொருளே ஆட்டைய போடுறியா? இரு நான் பிராங்க்லின்க்கு கால் பண்ணி சொல்றேன் பாரு. ஓகே காய்ஸ், இங்கதான் வந்துட்டு அந்த கிரானி இருக்கிறதா எனக்கு லொகேஷன் அனுப்பி விட்டுருந்தாரு. சின்சானாண்டா அயன்மன் சார், அப்பாடா தொக்கா பிடிச்சிட்டிங்களா அந்த கிரானிய? நல்ல வேலை வெடி எல்லாமே இங்கே தான் இருக்குது, அது இன்னும் வெடிக்காம தான் இருக்குது போல. ஹே கிரானி, பொக்கவாய் கிழவி, எதுக்கு நீ இதெல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போனேன்? எனக்கு தீபாவளிக்கு யாருமே எதுவும் வாங்கி தரலடா, எனக்கும் வெடி வெடிக்கணும்னு ஆசையா இருக்குடா. அதனாலதான் நான் சின்சனாவை பட்டாசு எடுத்துட்டு வந்தேன்டா. என்ன மனுச்சரு பிராங்க்லின், டேய் பிராங்க்லினா, இந்த பட்டாசு நானும் உங்க கூட சேர்ந்து வெடிக்கிறேன்டா, பிளீஸ்டா. ஆஹா இந்த கலவி வேற இப்படி சொல்றாளே. சரி ஓகே உன்ன பாக்க, பாம்போலதான் இருக்கு கலவி, வெயிட் பண்ணு. 5 minutes later. Okay guys, இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம இந்த கலவிக்காக இந்த வெடி அவளத்தியும் இன்னைக்கு நைட்டே வந்துட்டு கலவிக்காக வெடிக்க போறோம். சரி ஓகே டேய், வாங்கடா எல்லாரும் வெளியே வந்து நில்லுங்க. இன்னைக்கு நம்ம தீபாவளியை, எண்ட் ஆஃப் தீபாவளி, அதை வந்து நம்ம கொண்டாட போறோம். ஸோ மறக்காம காய்ஸ் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. இந்த ஃபயர் ஒர்க் ராக்கெட் ரேஞ்சரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பட்டாசு வெடிக்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் இதை வந்து இதுக்குள்ளே தான் மாட்டி நம்ம அனுப்ப போறோம். இங்கிட்டு பாருங்க காய்ஸ், வானத்தில் எவ்வளோ அழகாக வந்துட்டு பொறி பொறியாக வருதுன்னு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அதுவும் வெள்ளை கலரு, ரெட் கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. ஸோ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. இருங்க இன்னும் நிறைய வெடி வெடிக்கலாம். எங்கப்பா இருப்பா கிளவி, அப்புறம் சின்சன், நம்ம அயன்மேன் சார், இது சூப்பராக இருக்குது தானே? ரொம்ப நன்றிடா, எனக்காக வெடிச்சு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிடா பிராங்க்லினா. சரி சரி கிளவி, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படியோ வந்துட்டு நம்ம சின்சன் பட்டாசை எடுத்துகிட்டு போன கலவியை கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சின்சன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். டேய் சின்சன், வீடியோ முடிச்சுக்கலாம், சொல்ல வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பா. ஹே கம் ஆன் காய்ஸ், நான் தான் உங்க சின்சன் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 ஐ எம் வெயிட்டிங் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏ லைங்கலா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அடிச்சு ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல், பை.